திரிசூர் மாவட்டத்துல கொடுங்கலூர்ன்ற ஊர்ல அமைஞ்சிருக்கிற கோவில் தான் ஸ்ரீ குறும்ப பகவதி கோவில், இல்லனா கொடுங்கலூர் ஸ்ரீ லோகாம்பிகா பகவதி கோவில். பரசுராமர் பிரதிஷ்ட பண்ண நான்கு தேவிகள்ல லோகாம்பிகை அம்மன் தான் கொடுங்கலூர்ல இருக்கிறதா நம்பப்படுது. கேரளால பேரழிவு அப்புறம் ஆபத்திலிருந்து காப்பாத்துறதுக்காக இந்த அம்மனை பிரதிஷ்ட செஞ்சதா நம்பப்படுது. கொடுங்கலூர் கோவில்ல மாசி மாசத்துல பரணி நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு பங்குனி மாசம் பரணி நட்சத்திரத்துல முடிவடைகிற பிரபலமான விழாதான் கொடுங்கலூர் பரணின்னு சொல்லப்படுது. பக்தியோட ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துற விதத்துல இந்த விழா கொண்டாடப்படுறதா சொல்லப்படுது. பங்குனி மாசத்துல திருவோண நாள்ல இருந்து அஸ்வினி நட்சத்திரம் வரைக்கும் முக்கியமான சடங்குகள் நடக்கும். இந்த கொடுங்கலூர் கோவில்ல கொடிமரம் கிடையாது. வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் கொடிகளை தோரணம் மாதிரி கட்டி அதை கோவிலுக்குள்ள இருக்கிற மரங்கள்ல தொங்க விட்டுருப்பாங்க. ஏராளமான தோரண கொடிகள் கோவிலுக்குள்ள இருக்கும். மாசி மாசம் பரணி நட்சத்திரத்து அன்னிக்கே அம்மனுக்கு பட்டு சேலையும் தாலியையும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சடங்குகள் ஆரம்பிக்குது. இந்த கோவிலை ஆக்கிரமிச்ச பௌத்தர்களை ஓட வைக்கிறதுக்காகவும் சாக்தேய ஆச்சாரத்துல பஞ்சமக்கால பூஜையோட மைத்துன பூஜைக்கு பதிலா பரணி பாட்டு பாடப்படுறதா ரெண்டு அபிப்பிராயம் இருக்கு. இருந்தாலும் தேர், ஊர்வலம் இது எல்லாத்தையும் பார்க்க நினைக்கிற பக்த ஜனங்களுக்காக கொடுங்கலூர் கோவில்ல இந்த விழாக்கள் நடத்தப்படுறதா சொல்லப்படுது. திருவோண நட்சத்திர நாள்ல இருந்து கூட்டம் கூட்டமா மக்கள் இங்க வர ஆரம்பிப்பாங்க. இந்த கோவிலுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற உரிமையை நிலைநாட்டுறாங்க. அன்னைக்கு கோழிக்கல் மூடல்ன்ற ஒரு விழா விசேஷமா நடக்கும். அந்த பாறையை சிவப்பான சேலையால மூடி சேவலை சமர்ப்பிக்கிறது தான் சடங்கு. அம்மன் தாரிக யுத்தத்தை நடத்துறதுக்கான அடையாளமா கோழிக்கல் மூடல் நடக்குது. இது ரொம்ப விசேஷமான சம்பிரதாயம். யுத்தத்துல ரேவதி ஜெயிச்சதுக்கு அடையாளமா மாலையில ரேவதிக்கான விளக்கு ஏற்றப்படுது. இந்த ரேவதி விளக்கை ஏத்துறதுக்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்க வருவாங்க. சிவப்பு கல்லால கோழிக்கல்ல மூடுறது, கோழியை நேர்ந்து விடுறது, கத்திகளையும் சிலம்புகளையும் கொடுக்கறது, நோய் விலகிறதுக்காக மஞ்சள் குங்கும அபிஷேகம், மூச்சு சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்க தவிட்டு முத்தி அதாவது சாமுண்டிக்கு தவிட்டு அபிஷேகம், கல்யாணத்துக்கும் தீர்க்க சுமங்களுக்கும் பட்டு சேலைகளும் தாலிகளும் கொடுக்கறது மாதிரியான ஏராளமான வழிபாடுகளும் இந்த விழா காலங்கள்ல நடக்கும். அஸ்வதி நாள்ல காலையில 11 மணிக்கு கொடுங்கலூர் தம்புரானோட உத்தரவுப்படி வடக்கு நடையை மூடிட்டு ரகசிய பூஜையான திருச்சந்தன பூஜை நடக்கும். இந்த வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் காவு தீண்டல்ன்ற வழிபாடு ஆரம்பிக்கும். சிவப்பு ஆடைகளை அணிஞ்சுக்கிட்டு ஏராளமான பக்த கோடிகள் இங்க நடனமாடுவாங்க. மேல வாத்தியங்களோட இசைக்கேற்ற மாதிரி பக்தர்கள் ஆக்ரோஷமா இந்த சடங்குகள்ல நடனமாடுவாங்க. இது முடிஞ்சு பிரசாதம் வாங்கிட்டு தான் போவாங்க. விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் 7 நாட்கள் கோவிலை மூடிடுவாங்க. இந்த நாட்கள்ல பள்ளி மாடன்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல பக்தர்களால தரிசனம் செய்ய முடியும். கேரளால இருக்கிற பத்ரகாளி அம்மன் கோவில்கள்ல கொடுங்கலூர் கோவிலும் இங்க நடக்கிற சடங்குகளும் பக்தியோட திவ்யமான அடையாளத்தை வெளிப்படுத்துது. வாழ்க்கையில நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுத்துக்கிட்டு அம்மன் பத்ரகாளி இந்த கோவில்ல உரையறாங்க. இங்க மட்டும் இல்ல, பக்தர்களோட மனசுலயும் தான்.